முக்கிய செய்தி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வரும் 30ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. வரும் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். அமைச்சர் பொன்முடி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. செம்மன் குவாரிகளை ஒதுக்கீடு செய்ததில் 28 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக ஏற்கனவே ஒரு வழக்கு விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்த அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற ஒரு வழக்கை இங்கு பதிவு செய்தார்கள். இதுல பொன்முடி அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி, திமுக நிர்வாகிகளான கோதகுமார், சதானந்தன், ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், கோபிநாத் இந்த 7 பேர் மீது 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் குற்றப்பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் வைத்து இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கை இங்கு பதிவு செய்து இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் சோதனை நடத்தப்பட்டது. அமைப்பு பொன்முடி வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்கள் எல்லாம் கல்வி நிறுவனங்களுக்கு நடத்தப்பட்டது. அப்பொழுதே அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பி அவரை நேரில் வரவழைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை வந்து மேற்கொண்டார்கள். இந்த நிலையில தற்பொழுது மீண்டும் அவரிடம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மணல் குவாரி தொடர்புடைய விவகாரத்திலும் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. ஒரு பக்கம் நீர்வள ஆதாரத்துறையினுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படுகிறது. அதில் தொடர்புடைய ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களையும் வந்து விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பொன்முடி மீதான வழக்கிலும் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. செம்மன் குவாரிகளை ஒதுக்கீடு செய்ததில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கில் மீண்டும் அவரிடம் விசாரிப்பதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வரும் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. மணல் குவாரி விவகாரத்தில் திமுக எம்பி கதிரானந்துக்கு நாளை ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. மேலும் மணல் குவாரிகளில் முறைகேடு என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து ஈடி அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.